எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட அடுத்த மூணு எபிசோடை ஒரே பாட்டில் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து ஆணு கத்த அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர வரைக்கும் பார்த்துருந்தோமா, இந்த எபிசோடிலிருந்து தான் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயின் இருட்டாக இருக்கிறதால தான் இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, சரி சரி ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை கழட்டி போத்து விட இவளுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க அவன் உடனே பக்கத்தில் இருக்க கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு, நீ ஏன் தான் இருட்டை பார்த்து இப்படி பயப்படுறியோ அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க இல்லையே நான் பயப்படலையே அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவர் மெழுகுவத்தியெல்லாம் அணைச்சிட்றாரு. உடனே அவங்க இல்லை இல்லை நான் பயந்துட்டு தான் இருக்கேன் பயந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவரை சிரிச்சுட்டே சரி உண்மையை ஒத்துக்கிட்டதால நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை கொடுத்து அவங்கள போய் குளிக்க சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவங்க அவங்களோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மவுண்டெயினுக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே போகிற வழியில இருக்க நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாத்தையுமே கலெக்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக அழகாக லைட் செட்டிங்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே ஹீரோ இப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சிருக்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஊர்ல இருக்க மக்களுமே அது சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய பேர் ஓடி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போக நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த இடத்துக்கு வர்றவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அந்த ஊர் மக்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்புறானுங்க. ஆனா ஹீரோ உடனே அந்த பசங்கள்ட்ட சண்டை போடலான்னு போகும்போது ஹீரோயின் அங்க இருக்க ஹீரோவை இழுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே வந்திருக்கவனுங்க யாருன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே இந்த லோக்கல் தாதான்னு அந்த மாதிரி இருக்கவங்க, பட் அதை விட இன்னும் பவராக இருக்கவங்களாம். இந்த மாதிரி தான் இந்த ஊர் மக்கள்கிட்ட இவங்க காலங்காலமாக வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவனுங்க வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் ஓடிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள. ஆனால் இது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாக பிடிக்கல. பட் வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ரிசர்ச் கண்டினியூ பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது ஏதோ ஒரு கலவரத்தின சிக்கின அனுபவம் வேறு இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ இவனுங்க இங்கே ஊருக்குள்ளே வரும்போதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு லேடி கூட சேர்ந்து ஹைடென்சிக் விளையாடிருப்பாங்கல்ல, அது அவங்களோட அம்மா தான் போல இருக்கு. ஸோ அப்படி விளையாடும் போது ஏதோ பிரச்சனையாகிருக்கு. அந்த விஷயம் அப்படியே லைட்டாக ஸ்லாஷ் ஆகிட்டே இருக்க இவங்க நம்ம ஹீரோ கூட வரும்போது அப்படியே காரில் ஒரு மாதிரி எல்லாத்தையும் நினச்சி பார்த்து தூங்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் இவங்க கீழே விழக்கூடாது சொல்லி பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்றாரு. அப்படியே இவங்க தூங்கி விழுந்துட்டே இருக்க டக்குன்னு காருக்கு நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி நடுவில் வருது. அப்போ இவர் நம்ம ஹீரோயின் விழக்கூடாதுன்னு சொல்லி தான் கையை நீட்டுறாரு. ஆனால் அப்போ எழுந்துற ஹீரோயின் இதை தப்பாக நினச்சிட்டு டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க இவர் உடனே ஏம்மா நீ கீழே விழப்போறந்தாமோ உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்ல இவங்க உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி அவங்க ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்டே வந்து ஏய் அந்த ஃப்ளவர் கிட்ட போகாத அது விஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆமாம்மா இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவரும் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு இவளுக்கு மயக்கமாக வந்துடுது. உடனே இவர் அவங்கள கூட்டிட்டு வந்து ஓரமாக உட்கார வச்சுட்டு டக்குன்னு காலை பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட காலில் ரெண்டு அட்டைப்பூச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இவர் அப்படியே அந்த அட்டைப்பூச்சிக்கிட்ட நெருப்பு காமிச்சு எப்படியோ அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிளாஸ்டரி போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம மேலே கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதனால என்ன ஆகிடுதுன்னா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால இவங்களால ஃபர்தராக ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியாமல் பாதிலே கேம்ப் போட்டு தங்கிடுறாங்க அதே இடத்துல. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த அட்டைப்பூச்சி கிடைச்சதால ரொம்ப ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. அதோட அவங்க ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்திருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே உளறிட்டு இருக்காங்க தூக்கத்தில். பாட்டி எனக்கு நூடுல் சூப் குடிக்கணும் போல இருக்கு, பாட்டி எனக்கு கொஞ்சம் கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ பக்கத்துலேருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ இவங்க கண்ணை திறந்து ஏன் இங்கே பாரு எனக்கு என்னமோ என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது, நான் இறந்து போயிட்டா நான் சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்து என் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சிரிச்சுட்டே ஐயோ அட்டைப்பூச்சி கடிச்சதுக்கெலாம் யாரும் இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே இருக்க முடியை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே அவங்க அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமில் ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே படுத்து தூங்க ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த டைமில் காட்டுக்குள்ளே போய் நிறைய மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஹீரோயினோட காலில் அந்த அட்டைப்பூச்சி கடித்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டு விட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல்
இல்லாமல் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணி ஹீரோயினை ரொம்ப கேரிங்கோட பார்த்துக்கிறாரு. இதை கவனிக்கிற ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுமே வந்து பாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இவருமே போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த டைமில் அந்த அசிஸ்டண்ட் வந்து அந்த மருந்தை போட்டுட்டு இருக்கும் போது டக்குனிவர் எழுந்தி ஏ ஒழுங்காக பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்ல இது நம்ம ஹீரோயின் காதில் விழுந்துடுது. பட் இருந்தாலுமே அந்த ஹீரோ கிட்ட பெருசாக காமிக்காமல் அப்படியே தூங்குற மாதிரியே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவளை போய் எழுப்பலாமா, எழுப்பும் போது என்ன கேட்கலாம், ஏய் உன் காயம் எப்படி இருக்குது இப்படி கேட்கலாமா, இல்லை எப்போதும் போல் கொஞ்சம் மிரட்டி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சேச்சே எனக்கு என்ன ஆயிடுச்சு இவகிட்ட பேசுறதுக்கு நான் ஏன் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதால நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதே இடத்துல ஸ்டே பண்ணுறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக கேம்ப்குள்ளே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அது என்னென்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் மேலே ஒரு பொண்ணு க்ரெஷ்ஷாக இருப்பாள், சாரி ஃபஸ்ட்டு அவளோட நேமை சிஷின்னு சொல்லிட்டேன், அவளோட நேம் கூரான். சிஷி யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு ஒரு டாக்டர் பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாள், அந்த பொண்ணு நேம் தான் சிஷி. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே க்ரெஷ் இருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கூரான்ற பொண்ணே கால் பண்ணியிருக்கா. பட் நம்ம ஹீரோவுக்கு இது சரியான தொல்லையாக இருக்குது. ஏம்மா இந்த ஃபோன் நம்பர் என்னோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி இருக்கும்போது எங்கேருந்து தாம்மா இந்த ஃபோன் நம்பரை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க அவள் சொல்கிறா, ஏய் நான் என்னடா பண்ணுறது அந்த சிஷி வந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு கிளம்பி மலைக்கு போயிட்ட, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி என்கிட்ட கேள்வியாக கேட்டு கொண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவன் உடனே, ஏய் நீ அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே தலையிடாமல் ஒழுங்காக போய் அண்ணனை கரெக்ட் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இவ உடனே, ஆமாம் அவன் என்னை கிட்டே விடமாட்டான், இதில் எங்கே நான் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோயின் எழுந்து வர டக்குன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோயின் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க இவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக கிட்டே வந்து இந்தா இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவளுமே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக நீ இன்னைக்கு இங்கே இருந்ததுக்கு அப்படின்னு சொல்ல அவன் உடனே, இதில் என்ன இருக்குது எனக்கு என்றைக்காவது உடம்பு சரியில்லாமல் போகும்ல அப்போ நீ என்னை கேர் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீவலும் சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவ சரி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப்குள்ளே போகும்போது அப்போ ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே, ஏ இங்கே பாரு ஜியோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்ல இவளும் சிரிச்சுட்டே உள்ளே போயிட்றா. பட் அதுக்கப்புறமா கூட இவன் சே நம்ம ஏன் இப்படி சொன்னோம் நம்ம அது யார் என்னென்னு அவகிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினால் மலையில் ஏறவே முடியல ரொம்ப கஷ்டப்பட அப்போ நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ ஒரு டைம் நம்ம ஹீரோயின் தண்ணி குடிக்கும் போது என்னன்னே தெரியல ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. தென் அதோட இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு ரிஃப்யூஜஸ் கேம்ப்க்கு போகிறாங்க. அகதிகள் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கேம்ப் தான் அது. இவங்க போகும்போது அங்கே ஒரு குழந்தை ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறா. ஆனால் அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தவங்க அச்சோ இவருக்கு அடிபட்டுருச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓடி வர நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த கேம்ப்குள்ளேயே ஓடி போக அங்கேருந்து இன்னொரு டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து முடித்த உடனே அந்த டாக்டர் ஹீரோயினை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க இவங்களை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஊருக்குள்ளே ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இவ ஓ சீனியர் நீங்களா என்ன ஞாபகம் இல்லையா நான் சின்ன வயசில் அங்கே இருந்திருக்கேனே நான் கூட ஒர்க் பண்ணனே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் உடனே, ஏய் நீயாம்மா சாரி உன்னை பார்த்த உடனே ஸ்டார்டிங் தெரியவே இல்லை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேச நம்ம ஹீரோவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவர் உடனே ஜியோவை பார்த்து இங்கே பாரு ஜியோ இங்கே இருந்து அவருக்கு தொல்லை கொடுக்காம ஒழுங்காக கிளம்பி வா அப்படின்னு சொல்ல அவன் உடனே, என்னது நான் தொல்லை கொடுக்குறேன்னா அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், ஓ தொல்லை கொடுக்கலையா அப்படின்னா இங்கே இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கூட இருக்கும் போது அவர் கேட்குறாரு, ஹே ஜியூ நீ எப்போ இங்கேருந்து கிளம்புற அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க நான் நாளைக்கே கிளம்புறேன்னு. உடனே அவர், நாளைக்கே கிளம்புறியா ஆனால் எனக்கு இங்கே யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க இவ உடனே யோசிக்கிறா. அப்போ அவர், இல்லை இல்லை மன்னிச்சிடு நான் கொஞ்சம் ஓவராக தான் உங்ககிட்ட கேட்குறேன்னு தெரியும் பட் இருந்தாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை
என் கூட இருந்த மற்ற ஆளுங்களுமே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வர்றதா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட எங்ககிட்ட போதுமான அளவு மருந்து கூட இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நைட்டு வந்து இவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஒரு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறாரு நாளைக்கு விடிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பிடணும்னு. ஆனால் அவங்க இல்லை என்ன பண்ணுறது நீயே சொல்லு, இந்த கேம்பில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும் போது அந்த ஒரே ஒரு டாக்டர் மட்டும் எப்படி எல்லாரையுமே பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்ல இவர் உடனே இங்கே பாரு, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கேம்பில் அவர் மட்டும்தான் இருந்தார், அப்பயுமே இந்த கேம்ப் நடந்துட்டு தானே இருந்தது, அப்படி இருக்கும் போது இப்போ திடீர்னு நீ அந்த இடத்துக்கு போயிட்டீனா அப்படி என்ன பெருசாக சேஞ்ச் ஆகிட்ட போகுது அப்படின்னு சொல்ல இவ உடனே நீ ஓவராக சொல்லாத, நான் இன்றைக்கி இந்த பிளேஸில் இருந்ததால தான் ஒரு குழந்தைக்கு அடிபட்டு கன்னத்தில் ரத்தம் வரும்போது நான் போய் என்னால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடிஞ்சுது, ஒருவேளை நான் இந்த இடத்துல இல்லைனா அந்த குழந்தைய யார் காப்பாற்றிருப்பா சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் உடனே இங்கே பாரு, நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோன்றதே நீ மறந்துட்டியா, நீ பாட்டுக்கு இப்படி வாலண்டியராக ஒர்க் பண்ண ஓடிட்டுருக்க, முதல்ல நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இவ உடனே அட போடா நீ கிளம்புறனா இங்கேருந்து கிளம்பிக்க, நான் இங்கேருந்து வரல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பட் ஹீரோவுக்கு தான் ஒரு மாதிரி மனசு கேட்கவே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கைடு இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் இங்கே பாருங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு, நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் மெடிசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஸோ அதனால அவர் மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக அவரோட வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் வந்து கேட்குறான், உன் கூட இருந்தானே உன் பாய் ஃப்ரெண்ட், அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்க அவன் உடனே ஹே அது என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என் கூட இருந்தவர் தான், ஆனால் அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல அப்போ இவர் என்னை மன்னிச்சுட்டு என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து நம்ம ஹீரோ மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வேகமாக ரிட்டர்ன் வராரு. உடனே ஹீரோயின் பார்த்து ஷாக்காக அப்போ கூட இருக்க அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்னா தாங்க முடியல. இருந்தாலுமே அவங்க ஹீரோ கிட்ட எதுவும் பேசிக்காம அங்கே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வரும்போது வேணுனே நம்ம ஹீரோ வந்து வழியை மறைச்சிட்டே இருக்க இவங்களுக்கு சிரிப்பாக வருது. அப்போ அவங்க ஹீரோட்ட கேட்குறாங்க, ஆமாம் இங்கேருந்து போகிறதா சொன்ன, ஏன் நீ போகலை அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இங்கே சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சாலுமே அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டுறாங்க, அவங்களுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்ல உடனே அவ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே மருந்து வாங்குறதே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, அப்படி இருக்கும் போது எங்கேருந்து நீ இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இல்லை இங்கே பக்கத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அங்கெல்லாம் மெடிசன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது, ஸோ நான் டைரெக்டாக அந்த கம்பெனியே காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. உடனே அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக கையில் விசிறியை வச்சுட்டு உட்காந்துருக்க அங்கேருந்து ஹீரோ கிட்டே வந்து கேட்குறாரு, என்னாச்சு ஏன் திடீர்னு இவ்வளோ சேடாகிட்டே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க அவரும் ஹா இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜியோ சொல்கிறா, இல்லை இன்றைக்கி காலையில் அந்த பொண்ணு வளர்த்த நாய்க்குட்டியே காணோம், அதனால் அந்த நாய்க்குட்டியை தேடிட்டே இந்த இடத்தோட எல்லை வரைக்குமே போயிட்டாலாம், அந்த இடத்துல இருந்தவங்க இவளை அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இங்கே பாரு இவ சின்ன குழந்தை, இந்த குழந்தைய எதுக்கு தான் அப்படிலாம் காயப்படுத்தினாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஹீரோ உடனே ஹே இங்கே பாரு இதில் நீ ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இதில் நீ பண்ண தப்பு எதுவுமே இல்லையே, இத்தனைக்கும் அந்த குழந்தைக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்க, ஆமாம் அந்த டாக்டர் சொன்னார் நீ நல்லா ஸ்டிச் பண்ணுவியாமே அப்படின்னு சொல்ல அவங்க உடனே நான் என்ன தான் ஸ்டிச் பண்ணாலுமே அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த தழும்பு இருக்க தானே போகுது அப்படின்னு சொல்ல இவர் உடனே இங்கே பாருமா நீ உண்மையாகவே உன் வேலையை நல்லா பண்ணிகிட்ருக்க சரியா, அதனால் தேவையில்லாமல் எங்கேயோ நடக்கிற தப்புக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லி உன்னை நீயே குழப்பிக்காத ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிறி எடுத்து தலைக்கு பின்னாடி வைக்க இவங்களுக்கும் சிரிப்பாக வந்துடுது. தென் இப்படியே அந்த இடத்துல 1 week வரைக்குமே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே கிளம்பி அவங்களோட ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அவங்க மலைவாழ் மக்கள் எல்லோரும் வாழ்வாங்க இல்லையா அந்த இடத்துக்குமே போவாங்க. அங்கே இருக்க கைட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுவார், அங்கே இருக்க மக்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாமல் யாரையும் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, அப்புறம் அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போனால் இவங்க எந்த நோய்க்காக மருந்து தேடி வந்தாங்களோ அந்த நோயாலே பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது ஒரு குழந்தை ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க பக்கத்தில் இருக்க அவனோட அம்மா ஒன்றும் இல்லைப்பா நான் உன் கூட இருக்கேன் உன் கூட இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க.
இதை கேட்கும்போது இவளுக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கு. இதே சமயத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இங்கே பரவிட்டுருக்க நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு மூலிகையை தேடி தான் அவங்க இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. அந்த மூலிகை இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க அங்கே இருக்க கைட் சொல்கிறாரு, நான் மக்கள்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், இவங்க எல்லாருமே அந்த மூலிகையை வச்சு டீ போட்டு குடிப்பாங்களாம், ஆனால் என்னென்னு தெரியலையா, கொஞ்சம் வருஷமாக அந்த மூலிகையே இந்த இடத்துல கிடைக்கிறது இல்லையா. ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன், அவர் ஒரு மேப் கொடுத்தாரு, இந்த மேப்பில் இருக்க மாதிரி இடத்த ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக நமக்கு மூலிகை கிடைக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ, அப்படின்னா நம்ம நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கைடு, இல்லை மழை பெய்யுது, நம்ம சேஃப்டியாக அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம்தான், பட் இருந்தாலுமே நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிள், நாங்கள் இது வரைக்கும் தேடி வந்த அந்த மூலிகை கிடைக்கவே இல்லை, நாளைக்கு அகைன் நாங்கள் அந்த மூலிகையை தேடி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு சூப்பராக ஏதோ வாசனை வருது. உடனே இவங்க, என்னடா இது, நூடுல் சூப் வாசனை வருதே அப்படின்னு அதை அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே பக்கத்து கூடாரத்துக்குள்ளே வந்தா அங்கே நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கிட்ட போய், ஐயோ நீயா இவ்வளோ சூப்பராக சமைக்கிற, செம்ம வாசனை அப்படின்னு சொல்ல அவர் உடனே, நான் சின்ன வயசாக இருக்கும் போதே சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க ஹீரோயின் உடனே, ஐயோ இந்த சூப் எப்போ தான் ரெடியாகும் அப்படின்னு சொல்லி அந்த சூப்பே திறந்து பார்த்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் ஆகுது, ரெடி ஆகாமலே இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, இது ரெடியானதுக்கு அப்புறமா நான் உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன், நீ தான் மோப்பம் முடிச்சுட்டே இவ்வளோ தூரம் வந்துட்ட அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின், ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இந்த சூப் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க உடனே அவர், ஆ அதானிக்கு நீ கனவுலையே புலமுனியே, ஐயோ எனக்கு யாராவது நூடுல் சூப் கொடுங்க, நூடுல் சூப் கொடுங்கன்னு புலமுனியே அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சிரிச்சுட்டே அங்கே இருக்க சூப் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நான் இவ்வளோ நல்லா சமைப்பண்ற விஷயமே மொத்தமாக ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஒன்று என்னோட தாத்தா இன்னொன்று அப்படின்னு வர ஹீரோயின் உடனே, ஆ உன் பாட்டி தானே அப்படின்னு சொல்ல இவரும், ஆமாம் ஆமாம் என் பாட்டி தான் அப்படின்னு சொல்ல இவங்க உடனே, ஹே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சிரிக்கும்போது டக்குன்னு பின்னாடி அந்த அசிஸ்டன்ட் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிக்கிறான். உடனே இவங்க, அட பாவி ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு, எதுக்கிட்ட இப்போ பேய் மாதிரி வந்த அப்படின்னு கேட்க அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது ஒத்துக்கலை போல், டயரியாவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறாங்க, நான் கொடுத்த மெடிசன் அப்ளை பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்க இவனும், ஆ அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இப்படி தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே, அது இருக்கட்டும் பா தம்பி, நாங்கள் கொடுத்த மெடிசனை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்கிறான், அட லூசே அது சாப்பிட்ற மெடிசன் இல்லை, மேலே அப்ளை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னொரு பக்கம் சிரிப்புனா தாங்கவே முடியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவங்க அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவனை அதே பிளேஸில் விட்டுட்டு போகும்போது அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே கெஞ்சிறான், ப்ளீஸ் நீங்களும் என் கூடவே இருங்களேன், அப்போ தான் என்னை யாராவது பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச அப்படியுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்தே கிளம்பி வந்துடுறாங்க. தென் இவங்க நிறைய மலை மேலெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ரொம்ப பனியாக இருக்குது, ரொம்ப பனியாக இருக்கிறதால டக்குன்னு ஹீரோவால் மூச்சு விட முடியாமல் அப்படியே மயக்கமாக வருது. இதை கவனிக்கிற ஹீரோயினும், நான் இவ்வளோ மேலே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, தெரிஞ்சிருந்தா நான் மெடிசனாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க அந்த கைடு ஒரு மெடிசனை கொடுத்து இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த மெடிசனை வாங்கி இவனோட வாயில் வைக்க இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. தென் அந்த மெடிசனை சாப்பிட்டதுக்கப்புறமா அகெயின் இவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க, பனியும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாததால் அவரால் சரியாக நடக்கவே முடியல. ஆனால் முன்னாடி இருக்க கைடு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்காம எங்கேயோ அவர் பாட்டுக்கு போக நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தனியாக எங்கேயோ பிரிஞ்சு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ கத்தி கத்தி பார்க்குறாங்க, அந்த கைடு எங்கே போனார்னே தெரியல. ஸோ அதனால் அவங்க ஒரு மரத்தில் எல்லோ கலர் துணியால் கட்டி வைக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இன்னொரு துணியால் இவங்க ரெண்டு பேர் கையையுமே கட்டுறாரு. ஹீரோயின் உடனே இது எதுக்கு அப்படின்னு கேட்க அவன் சொல்றான், இல்ல நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த காடு முழுக்க போக ஆரம்பிக்கிறான். அப்படியே போகும்போது ஒரு நதியில வந்து இவங்க தண்ணி குடிக்கலான்னு வரும்போது திடீர்னு ஒரு பூ வந்து இவர் கையில மாட்டுது. அது என்ன பூ அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான்ட்டை தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளான்ட்டோட பேர் வந்து பெர்டு, அந்த பூ தான் இப்போ கிடைச்சிருக்கு. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியாம, சரி இது எப்படியும் மலையோட உச்சியிலிருந்து தான் வந்திருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் லக்கேஜ் எல்லாத்தையும் அதே பிளேஸில் வச்சுட்டு மலை மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. இவங்க கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கால் வலிக்கு அப்படியே கீழே போக நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே சேர்ந்து அப்படியே சறுக்கிட்டு விழுந்துடுறாரு. கடைசியாக ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குகைக்குள்ளே வந்து விழுறாங்க. நம்ம ஹீரோயினும், ஐயோ அம்மா என்னடா இப்படி வந்து விழுந்துட்டேனே அப்படின்னு வர
நம்ம ஹீரோ உடனே இங்கேருந்து நம்மளால் இப்போதைக்கு வெளியே போகவே முடியாது, யாராவது வெளியேருந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இது வேறையா அப்படின்னு உட்கார அவன் உடனே சரி நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இருக்கான். அப்போ அவன் நம்ம ஹீரோயினுக்காக சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கிட்டு சொல்கிறாங்க, நான் முன்னாடி பார்த்ததை விட இப்போ நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு தெரியுமா, இன்னும் சொல்லணும்னா எனக்கு உன்னை பிடிக்க வேற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல அவன் உடனே சிரிக்கிறான். அந்த டைமில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கழுத்தில் கீழே விழுந்ததில் ஏதோ ஒரு காயமாகிருக்கு. இதை பார்த்த உடனே அவன் அதை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஸ் எடுத்ததை அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் உடனே இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படியுமே அவன் ஏ உனக்கு அது சரியாகணும்னா கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி விடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து தப்பிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க அவன் சொல்கிறான், ஏ கவலைப்படாத எங்கள் அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க 99 வயசு வரைக்கும் வாழ்வானா அப்படின்னு சொல்ல இவங்க உடனே என்னது 99 வயசு வரைக்கும் வாழ்வியா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, இந்த லட்சணத்தில் எங்கேருந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு ஹீரோயின் அவங்க பேக்லேருந்து ஒரு டைரியை எடுத்து அப்பாடா இதுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அது என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட இருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. உடனே இவர் இதை பார்த்துட்டு இது உன்னோட அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்கிறா. அவர் அப்போ கேட்குறாரு, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், ஆனால் அதை கேட்க டைம் தான் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறார், இப்போ நிறைய டைம் இருக்குது என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, இல்லை அன்னைக்கு நம்ம கிராமத்தில் இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அப்போ நீ பயந்து ஓடாமையே அதே இடத்துல நின்றுட்டு இருந்த, உனக்கு பயமாகவே இல்லை அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறா, ஆக்சுவலி அந்த டைமில் நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதனால தான் என்னால் நகரக்கூட முடியல அப்படின்னு சொல்ல இவர் உடனே ஏன் உனக்கு கடந்த காலத்தில் ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்க இவ ஒரு மாதிரி அழுதுட்டே ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா அந்த நாட்டோட ஏதோ ஒரு ஆர்மி அஃபிஷியலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க போல, பட் இது அங்கே இருக்க அந்த இந்த கிராமத்து மக்களை கண்ட்ரோலில் வச்சிருப்பானுங்கள ரவுடி பசங்க, அவங்கள வந்து நான் ஆர்மிஸ்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவை கடத்திட்டு வந்து அவங்க எங்கே போனாங்க ஆர்மிஸ் அஃபிஷியல்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் ஒரு டாக்டர் அதுக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவ்வளோதான், மற்றபடி அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்ல இதனால அவனுங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவை சுட்டு கொண்டுடுறாங்க. இதனாலேயே அன்னைக்கு அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே ரொம்ப கலவரமாகிடுது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய பக்கெட் குள்ளே உட்கார சொல்லிட்டு, அம்மா நான் 100 வரைக்கும் எண்ணுவேன், அது வரைக்கும் நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும் சரியா, ஒருவேளை 100 எண்ணினதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துக்கு வரலன்னா நீ இதுக்குள்ளேருந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்ல இவ உடனே அப்பா எங்கப்பா போறீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அழ, அப்படியுமே அவர் இல்லை நான் உங்கள் அம்மாவை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. தென் கொஞ்சம் நேரம் ஆகுது, அந்த இடத்துல பயங்கரமாக கலவரம் நடக்க ஆரம்பிக்குது. இவ அதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. தென் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட அங்கிள் வந்து தான் எப்படியோ சேஃப்டியாக இவளை காப்பாற்றி கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த விஷயத்தை இப்போ இவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. சொல்லிட்டு அப்படியே அழறா, உண்மையாகவே என்னோடய அப்பா அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அன்னைக்கு நான் உயிரோடு தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் அப்பா அவங்கள தசை திருப்புறதுக்காக கார் எடுத்துகிட்டு போனார், ஆனால் அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை, எங்கள் அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே என்னோடய அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், காலையில் எழுந்த உடனே மிஸ் பண்ணுறேன், சாப்பிடும்போது மிஸ் பண்ணுறேன், நான் ஹாப்பியாக இருக்கும் போது மிஸ் பண்ணுறேன், தனிமையில் இருக்கும் போது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்க இதை பார்க்கும்போது ஹீரோவுக்குமே ரொம்ப அழுக வந்துடுது. உடனே அவர் ஹீரோயினை தோளில் சாய சொல்லிட்டு, நானுமே சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அப்போல்லாம் நானும் இப்படி தான் என் தாத்தாவோட தோல் மேலே சாஞ்சிருப்பேன், உண்மையாகவே என் தாத்தா ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் என் கூட நீ இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே சாஞ்சி தூங்கிடுறாங்க. தென் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எதிரில் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்சு போக டக்குனு இவன் இருட்டை பார்த்து பயந்து, ஐயோ இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. உடனே இவனும் சரி சரி ஒன்றும் இல்லை நான் மறுபடியும் நெருப்பை மூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை வச்சு நெருப்பு மூட்டை பார்க்குறான், ஆனால் நெருப்பு வரவே மாட்டுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் பயந்துகிட்டே இருக்காங்க. அதனால் இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு மினி ஃபேன் இருக்கும்ல அந்த ஃபேனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணி கிட்ட வந்து, இங்கே பாரு வெளிச்சம் வந்துருச்சு ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்ல இவளும் அப்போ தான் அப்படியே மூச்சை இழுத்து விடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்லையே இந்த சின்ன ஃபேன் கூட நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீ இந்த ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஏ மினி ஃபேன் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் இருக்க பொம்மையை பார்த்துட்டு ஏய் அது என்னது அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயின் அதை தூக்கி
இதுவா, இதுதான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, 10 வருஷத்துக்கு மேலே என் கூட இருந்துகிட்ருக்கு. இது எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும் போது கொடுத்த கிஃப்ட்டு, ஸோ அதனால் நான் இதை சேஃப்டியாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவரும் ஓஹோ உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கைடு இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காணோன்ற விஷயத்த அந்த அசிஸ்டன்ட் கிட்டே போய் சொல்ல, உடனே அவன் அவங்க ரெண்டு பேரையும் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பட் இவன் மறுபடியுமே அவனை இழுத்துட்டு வந்து, இங்கே பாரு, இந்த நேரத்தில் நம்ம அங்கே போனோன்னா கண்டிப்பாக நம்மளுமே பிரச்சனையில் மாட்டிப்போம், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அகெயின் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. உடனே அவன் அவங்க ரெண்டு பேர்கிட்டயே சேட்டலைட் ஃபோன் இருக்குல்ல, நான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கால் பண்ணுறான். பட் யாருமே ஃபோன் எடுக்கலை. ஒரு வேளை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லக்கேஜை கீழே வச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, அதுக்குள்ளே இருக்கோ என்னமோ. பட் ஃபோனை எடுக்காததால் இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குகைக்குள்ளே இருக்கும் போது நைட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஓட்டு வழியாக இருக்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இறந்து போனவங்க எல்லாருமே இப்படி தான் நட்சத்திரமாக இருப்பாங்களாம், உன்னோட அப்பா அம்மா கூட நட்சத்திரமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவ உடனே அப்படியான்னு கேட்குறா. ஆமாம் அப்போ சொல்கிறான், ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, யாருமா அது உன் கூட இருக்க பையன் இவ்வளோ அழகாக இருக்கானின்னு என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துடுது. அப்போ அவங்க உண்மையாகவே என் அப்பா அம்மாவை இப்போ நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இவன் உடனே ஹீரோயினோட கையெடுத்து அதில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வரைஞ்சி, இங்கே பாரு இதுதான் ஸ்டார் வாட்ச் ஓகேவா, இந்த வாட்ச் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பயமும் இருக்காது, நீ ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்ல, இவளுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு ரொம்ப குளிர் ஆரம்பிக்குது. இதை கவனிக்கிற நம்ம ஹீரோ அவரோட கோட்டை எடுத்து அப்படியே ஹீரோயினுக்கு போத்தி விட, அவங்க உடனே நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க, நீயும் வா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கோட்டை அப்படின்னு சொல்ல, இவரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட போய் உட்காடுறாரு. அப்போ அவங்க, நீ எனக்கு இந்த வாட்சை கிஃப்டாக கொடுத்தல, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க, ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ அவங்க, சரி இதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, உடைக்கவே முடியல. டக்குன்னு ஹீரோ அதை எடுத்து ஹீரோயினோட வாயில் வச்சுட்டு, இதை நீ இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருமே அதை போய் எடுத்துடுறாரு. ஹீரோயினுக்கா ஷாக்னா தாங்க முடியல, ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பட் டக்குன்னு ஹீரோவோட தொல்லை செஞ்சுட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க, ஹீரோ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி முழிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னதான் ஹீரோ தோல் மேலே சாயற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுமே லைட்டாக அதை நினச்சி சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். பாய் பாய்.